ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रसोदयात् अष्टोर शिवन चैनल நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழுளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவெல்லாம் சுபகிருத வருடம் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் ஆடி மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கிறார்கள் மிதுனத்தில் சுக்கிரன் கடகத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறார் துலாத்தில் கேது மகரத்தில் சனி வக்ரம் அடைகிறார் மீனத்தில் குரு இருக்கிறார் கும்பத்தில் சந்திரன் இருக்கிறார் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன ஜோதிட கலையில் மாத்ரு காரகர் என போற்று புகழப்படும் சந்திரனின் ஆட்சி வீடான கடக ராசியை சூரிய பகவான் கடக்கும் சுமார் ஒரு மாத காலத்தையே நாம் ஆடி மாதம் எனவும் அம்பிகை மற்றும் தாயாரின் மாதம் என நாம் காலகாலமாக பூஜித்து வருகிறோம் சந்திரன் புத்தி கூர்மையும் அறிவு திறனையும் கிரகப்பு திறனையும் அளிக்கும் கிரகமாகவும் ஒவ்வொருவரின் ஜென்ம கால ஜாதகத்திலும் சந்திரன் எந்த அளவிற்கு சுபபலம் பெற்றிருக்கிறார் அந்த அளவிற்கு சம்பந்தப்பட்ட நபருக்கு அறிவு திறனும் இருக்கும் மேலும் பெற்ற தாயின் மீது ஏற்படும் மரியாதை அன்பு பாசம் மற்றும் பக்தி ஆகிய நற்பலன்களையும் ஜாதகத்தில் சந்திரன் நிலையை கணித்து பார்த்தே கூற முடியும் படித்தவற்றை புரிந்து கொள்ளும் ஆற்றலை அளிப்பவரும் சந்திரனே சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை உடனுக்குடன் மாற்றிக்கொள்ளும் சாதுரியத்தை அளிப்பதும் சந்திரனே சந்திரனின் ஆட்சி வீடு கடகம் உச்ச வீடு ரிஷபம் நீச்ச வீடு விருச்சகமாகும் ஆடி மாதத்திற்கு அம்பிகை மாதம் என்றும் பெருமை உள்ளது ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளுக்கு தெய்வீக தனி சிறப்புகளும் உண்டு பெண்மணிகள் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகை ஸ்ரீ மகாலட்சுமி பராசக்தியை பூஜிப்பதால் அவர்களின் கணவர்மார்களுக்கு நீண்ட ஆயுளும் சுமங்கலி பாக்கியமும் கிட்டும் என்பது காலகாலமாக நிலவி வரும் நம்பிக்கையாகும் திருமண வயதில் உள்ள பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் உபவாசம் இருந்து மாலையில் பசுனை தீபம் ஏற்றி வைத்து அம்பிகையை பூஜித்து வந்தால் ஆழ்ந்த அன்பும் நீண்ட ஆயுளும் உடைய கணவர் அமைவார் என்பது பொருளாகும் அம்பிகை பார்வதியே ஆடி மாதத்தில் உபவாசம் இருந்து இறைவனை மனதில் நிறுத்தி கடும் தவம் இயற்றியதால் பரமேஸ்வரனையே பதியாக அடைந்தாள் மேலும் உத்தராயண புண்ணியகாலம் முடிந்து தட்சிணாயன புண்ணியகாலம் ஆரம்பமாவதும் இந்த ஆடி மாத பிறப்பன்றுதான் தேவர்கள் உலகில் பகல் பொழுது முடிந்து இரவு காலம் ஆரம்பிப்பதை தான் ஆடி மாத பிறப்பு நமக்கு உணர்த்துகிறது ஆடி 13/29/7/2022 அன்று புதன் சிம்ம ராசிக்கு மாறுகிறார் ஆடி 22/7/8/2022 அன்று சுக்கிரன் கடக ராசிக்கு மாறுகிறார் ஆடி 25/10/8/2022 அன்று செவ்வாய் ரிஷப ராசிக்கு மாறுகிறார் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களின் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களின் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசியில் கேதுவும் சப்தம ஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறார்கள் அர்த்தாஷ்டம சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் உடல்நலம் சீராகி உற்சாகப்படுத்தும் ஆடி 13 சிம்ம ராசிக்கு புதன் வருகிறார் உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது பெற்றோர் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் வெளிநாட்டு வேலைகள் கை கூடலாம் ஆடி 22 கடக ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் உங்கள் ராசிநாதர் 10 இடத்திற்கு வரும்பொழுது மிகுந்த நற்பலன்களை காண்பீர்கள் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் கேட்ட இடத்தில் தொகை கிடைக்கும் தொழிலை விரிவு செய்ய முயற்சிப்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் குடும்ப பிரச்சனை குறையும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு ஆடி 22 மீன ராசியில் குரு வக்ரம் பெறுகிறார் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகமாகும் அந்த குரு வக்ரமாக இருக்கையில் உடன் பிறப்புகளுடன் மோதல் உருவாகலாம் வழக்குகள் உங்களுக்கு எதிராக திரும்பலாம் வருமான பற்றாக்குறை அதிகரிக்கும் தொழிலை மாற்றுவதில் பிரச்சனை ஏற்படும் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது குரு பகவான் 6 அதிபதியாக விளங்குவதால் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படும் புது நிறுவனங்களில் இருந்து அதிக ஊதியத்துடன் அழைப்பு வரலாம் சுய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து அதை ஏற்றுக்கொள்வது நல்லது எதிரிகளின் பலம் குறையும் புதிய வாகனம் வாங்க முயற்சிப்பீர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் ஆடி 25 ரிஷப ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்திற்கு செவ்வாய் வருவதால் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் வாகனங்களில்
செல்லும் போது கவனம் தேவை. இடமாற்றங்கள் எதிர்பாராத விதத்தில் வரலாம். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வந்து சேரும். யாரையும் எளிதில் நம்ப முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். சனியினால் ஏற்பட்டிருந்த அர்த்தாஷ்டக தோஷத்தின் கடுமை அவரது வக்ரகதியினால் குறைகிறது. மேலும் உங்கள் ராசிக்கு ஜீவன ஸ்தானமாகிய கடகராசிக்கு குரு பகவானின் சுப பார்வை உள்ளதால் அலுவலக சூழ்நிலை அமைதியை தரும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு ஊக்கத்தை அளிக்கும். சிலருக்கு இடமாற்றமும் அதற்கான பிரத்யோக சலுகைகளும் கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்து மன அமைதியும் உற்சாகமும் ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். நிதி நிலைமை சீர்படும். உற்பத்தி அதிகரிக்கும். வியாபாரம் செழிக்கும். லாபம் படிப்படியாக அதிகரிப்பதை அன்றாட விற்பனை உறுதி செய்யும். புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைந்துள்ளன. ஏற்றுமதி துறையினருக்கு ரஷ்ய உக்ரைன் போர் காரணமாக தடைப்பட்டிருந்த வெளிநாட்டு ஆர்டர்கள் மீண்டும் வரத் தொடங்கும். கொடுக்கல் வாங்கலில் சுமூகமான சூழ்நிலை உருவாகும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். நிம்மதியான மாதம் உங்களுக்கு இந்த ஆடி மாதம். தடைப்பட்டிருந்த வாய்ப்புகள் இம்மாதம் கிடைக்கும். பண நெருக்கடிகள் குறையும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு நிதி உதவி எளிதில் கிடைக்கலாம். சின்னத்திரை நடிகர்கள் நடிகைகளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கர்நாடக சங்கீத துறையினருக்கு லாபகரமான மாதமாகும் இந்த ஆடி மாதம். துலாம் ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். சுக்கிரன் தொடர்ந்து அனுகூலமான பாதையில் வலம் வருவதால் பல பிரச்சனைகள் நல்லபடியாக தீரும். கட்சியில் ஆதரவும் பெருகும். ராகுவின் நிலையினாலும் சனியின் வக்ரகதியினாலும் கட்சியில் ஏற்பட்டுள்ள உட்பூசல்களின் கடுமை குறைவதையும் பரஸ்பர சுமூகம் ஏற்படுவதையும் இம்மாதம் காணலாம். அதன் விளைவாக உங்கள் மனதிலும் நிம்மதி ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். வித்யாஸ்தானம் தோஷமின்றியும் வித்யா கிரகமான புதன் சுபபலம் பெற்றிருப்பதாலும் படிப்பில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும். சமீபத்தில் வெளியிட்டுள்ள தேர்வு முடிவுகளில் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று திகழ்வதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. பிரசித்தி பெற்ற கல்லூரிகளில் உங்கள் விருப்பம் போல் உயர்கல்விக்கு இடம் கிடைக்கும். எவருடைய சிபாரிசும் அவசியம் இல்லை. துலாம் ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். சென்ற மாதம் ஏற்பட்ட அனைத்து நற்பலன்களையும் இம்மாதம் எதிர்பார்க்கலாம். வெளிச்சில் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும். ஆடு மாடு அபிவிருத்தி அடையும். நவீன விவசாய வசதிகள் கிடைக்கும். சூரியனின் நிலை அரசாங்க உதவிகள் மற்றும் சலுகைகள் ஆகியவை கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றது. துலாம் ராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் அர்த்தாஷ்டம சனி வக்ரம் பெற்றிருப்பதால் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்தி தரும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் சுபகாரியங்கள் முடிவாகும். உறவினர் ஒத்துழைப்பு கிடைக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். அலுவலகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். சனி ஆதிக்கம் இருப்பதால் அனுமனை வழிபடுவது நல்லது. துலாம் ராசி அன்பர்களின் பரிகாரம் பற்றி பார்க்கலாம். இம்மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் உமா மகேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் உயர்வு காணலாம். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூலை 26, 27, 31, ஆகஸ்ட் 1, 6, 7, 8, 11 மற்றும் 12. அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் நீலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.